தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வேளாண் கழிவுகளை எரிப்பதை கட்டுப்படுத்த மாநிலங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நேற்று நரேந்திர சிங் தோமர் தெரிவித்துள்ளார். வரும் 9ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தடை செய்யப்பட்ட பயங்கரவாத இயக்க ஆதரவாளர்கள் 900 பேரை NIA கண்டறிந்துள்ளது. திருச்சியில் அனுமதியின்றி கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பை இடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு அளித்துள்ளது. ட்விட்டர் நிறுவனத்தின் பாதி ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய எலான் மாஸ்க் உத்தரவிட்டுள்ளார். கர்நாடகாவில் இரட்டை குழந்தைகளுடன் தமிழ் பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அனைத்து மருத்துவ ஊழியர்களையும் கைது செய்ய வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். மும்பை பங்குச்சந்தையில் வார இறுதி நாளான நேற்று மாலை வர்த்தகம் முடிவடையும் போது இரு பங்குச்சந்தைகளும் உயர்ந்து நிறைவடைந்துள்ளது. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு பரந்தூர் விமான நிலையம் அவசியம் என்று தமிழக அரசு அறிக்கை வாயிலாக தெரிவித்துள்ளது. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து 500 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் பகுதியில் வீசிய சூறைக்காற்றினால் 7 விசைப்படகுகள் சேதமடைந்துள்ளன. இதனால் மீனவர்கள் வேதனை அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் சிகிச்சை கிடைக்காமல் தமிழக தாய் 2 சிசுக்கள் உயிரிழந்ததை அடுத்து மருத்துவமனையில் முறைகேடாக நடந்து கொள்ளும் மருத்துவர்களை தண்டிக்க புதிய சட்டம் கொண்டுவரப்படும் என அமைச்சர் சுதாகர் கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற நிபந்தனைகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக நாளைய பேரணியை RSS ரத்து செய்துள்ளது. புதிய PF ஓய்வூதிய திட்டம் செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சென்னையில் கல்லூரி மாணவியை ரயிலில் தள்ளி கொன்ற வழக்கில் கைதான சதீஷ் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுதந்திர இந்தியாவின் முதல் வாக்காளரான சியாம் சரண் நேகி தனது 106வது வயதில் தனது சொந்த கிராமமான கல்பாவில் இயற்கை எழுதினார். விழுப்புரம் MLS குழுமத்திற்கு சொந்தமான நிறுவனங்களில் 4வது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 424 ரூபாய் உயர்ந்து 38,160 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. திருச்சி விமான நிலையத்தில் 12,84,000 ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.